என்ன மூலிகை மருத்துவம் மூலமா என்ன தீர்வோ அது சொல்லுங்க மேடம். நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து மூட்டு வலி பிரச்சனை தான். அதுக்கு நம்ம கிட்ட நம்ம நம்மளை சுத்தி இருக்கிற இந்த மூலிகையை வச்சு, இதுக்கு பேர் வாத நாராயணம், இதை வச்சு நம்ம எப்படி நம்ம மூட்டு வலியை சரி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இதுக்கு பேரு வாத நாராயணன், வாத மடக்கி, வாதரசு, ஆதி நாராயணன், இது பல பேர் இருக்கு. இது இயற்கை தந்த வரம் நமக்கு. இதை வச்சு நம்ம எப்படி குணப்படுத்துறோம் குணப்படுறோம்னு பாத்துக்கலாம். முதல் வாதம் என்னென்ன வாதம்னு தெரிஞ்சுக்கலாம். அண்டவாதம், அனல்வாதம், நரித்தலை வாதம், பக்கவாதம், முகவாதம், பல விதமான வாத நோய்க்கும் இதுதான் மருந்து. இத வந்து இந்த வாத நாராயணன் இலை, வாதநாராயணன் இலை, பெருங்காயம், பசம்பு, சுக்கு, பசம்பு, சுண்டை வத்தல், இது எல்லாத்தையுமே சரியான அளவு எடுத்து, இது அனைத்தையுமே சரியான அளவு எடுத்து இதை சூரணமா தயார் செய்யணும். சூரணமா வாதநாரி கற்ப சூரணம் இதுக்கு பேரு. சரிங்க. இதை வந்து தயார் செஞ்சு காலை மாலை இருவேளை வெந்நீர்ல சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம மேல முன்னாடி சொன்ன அத்தனை வாத நோய்க்கும் இது வந்து மருந்து. இந்த மருந்து நீங்களே தயாரிக்கிறீங்களா? இதை வந்து நாங்களே தயார் பண்றோம். இதை வந்து சரியான முறையில நம்ம தயார் செஞ்சு சாப்பிட்டோம்னா இது நல்லா இருக்கும். காலை மாலை இருவேளையும் சுடுதண்ணில போ நம்ம குடிக்கணும். குடிக்கணும் மேடம். இது தைலமாவும் தயாரிச்சு கொடுக்குறீங்களா? இது வாதம் அடக்கி தைலம்னு நம்ம தயார் பண்றோம். அப்படி வாதம் அடக்கி தைலம் அதுவும் வந்து வெந்நீர்ல தான் நம்ம சாப்பிடணும். வாதம் அடக்கி தைலம் வந்து இருவேளை வெந்நீர்ல காலை மாலை இருவேளை சாப்பிட்டோம்னா வாத சம்பந்தப்பட்ட நோய் மட்டும் இல்ல, பெண்களுக்கு ஏற்படும் வெட்டை சூடு இந்த மாதிரி அனைத்துக்குமே, பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்குமே இது வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இதை வந்து எல்லாருமே பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. ஊசி மாத்திரை அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு ஏன்னா உடம்பு கெடுத்துக்காதீங்க. அதனால பக்க விளைவுகள் நிறைய வருது. இயற்கை தந்த முறையில மூட்டு வலியை வந்து சரியான முறையில குணப்படுத்திக்கோங்க. எங்ககிட்ட வாத மடக்கி சூரணம், வாத தைலம் ரெண்டுமே வந்து கிடைக்கும். வேணும்ன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம், பார்த்து வாங்கிக்கோங்க. வணக்கம். ரொம்ப நன்றிங்க.